ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செய்ய போறது தாபா ஸ்டைல் சிக்கன் கறி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து, அரை எலுமிச்சம்பழம் சார் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மசாலா தடவி வச்சிருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். நல்ல கார சாரமா கலர்ஃபுல்லா தாபா ஸ்டைல சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா இந்த வாரம் இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது நல்லா இந்த எண்ணெயிலேயே சிக்கனை வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இதில் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கும். நல்லா வதக்கிட்டு இதே பாதி சிக்கன் வெந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க பின்னால 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். பச்சை வாசம் போன பின்னால 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலரி விடலாம். ஜீரகத்தை வெறும் வாணலியில் வறுத்துட்டு பொடிச்சு வச்சிருக்கிற தூளை சேர்த்து பாருங்க. நல்ல சூப்பரான வாசம் இருக்கும். இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்து வச்சுருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு வச்சோம்னா பாருங்க, மசாலாவில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பச்சை வசம்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போட்டு வச்சு நல்லா வேக விடலாம். இந்த மாதிரி சிக்கன் வதக்கி சேர்க்கறதுனால ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கே சாப்பிடும் போல பாருங்க. சிக்கன் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இடையில ஊற்றுற இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். சாதத்து கூட மட்டும் இல்லாமல் பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கன் வெந்து நல்ல எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு. மேலாப்பில் கொத்தமல்லி தலைகள் தூவி இறக்கணும்னா சூப்பரான கார சாரமான தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.